ஹலோ ட்ராவல் லவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஓகே, ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹில் ஸ்டேஷன் போகணும், ஏன்னாச்சும் கொஞ்சம் ஃபேமிலியோட ஜெல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு 2-3 days ஸோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு வரணும் அப்படின்ற ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி தான் நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். நீங்கள் மேக்ஸிமம் சென்னையில் உங்களுக்கு தெரியும், தடா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது சென்னை, இது ஆந்திரா பிரதேஷில். அங்கே நேற்று நாங்கள் அந்த லாஸ்ட் வீக்கெண்ட் போயிட்டு பயங்கரமாக பல்ப் ஆகிட்டு வந்தோம், பிகாஸ் தட் இஸ் க்ளோஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 months திறக்கலையா? சரி, நான் கால் பண்ணி கேட்கும்போது கால் பண்ணும்போது யாரும் எடுக்கல. சரி, மேபி திறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாதில் ஸ்டேட்டாக போய் பார்த்து மொக்கை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேரத்தில் போயிட்டு மொக்கை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ எந்தெந்த ப்ளேஸ் போனால் என்னென்னலாம் கேட்குறாங்க, அது ஓப்பனாக இருக்கா இல்லையா, அலோவ் பண்ணுறாங்களா, ஸ்டேட் கூட ஸ்டேட் போகும்போது அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2-10 ஸ்டேட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு இந்தியாவுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ளேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நெல்கிரிஸ், ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான ப்ளேஸஸ்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பரான ஃபால்ஸு, அந்த பிளாட்டூஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அங்கே நான் வந்து கால் பண்ணி விசாரிச்சிட்டேன், அலோவ் பண்ணுறாங்க. கேரளா அந்த மகாராஷ்டிராலேருந்து வரவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் வேணும், பட் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகிறவங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் ரிப்போர்ட்டும் தேவையில்லை. அண்ட் ஒன்லி நீங்கள் செக் போஸ்ட் போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணணும். ஸோ அது ஒன்று தான் தேவைப்படுது நெல்கிரிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு கர்நாடகா. கர்நாடகா வந்து ஸ்டில் ஆக்சுவலாக ஓப்பன் 19 July ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 18 July வரைக்கும் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. கொடகு, கூர், வயநாடு அந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக, ஆனால் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கண்டிப்பாக வேணுமா, ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் ரிப்போர்ட் வேணும் வித் வேக்சினேட்டட் பர்சன். ஸோ ரெண்டுமே மேண்டட்ரி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு வேக்சினேஷன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு வேக்சினேஷனும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ அது பேஸ் பண்ணி போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரளா, மூணார். ஸோ மூணாருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஆல்சோ அது கூட 72 hours முன்னாடி எடுத்துருக்கோம். ஸோ 72 hours எடுத்ததுன்னா அந்த இது அந்த ரிப்போர்ட் வந்து வேலிட் அப்படின்றாங்க. ஸோ மூணாருக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் கையில் வச்சுட்டு கண்டிப்பாக உள்ளே போங்க. அண்ட் மகாபலேஸ்வர், மகாபலேஸ்வர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ப்ளேஸு, சூப்பராக இருக்கும். அது வந்து இப்போ ஒரு நாள் ட்ரிப் நீங்கள் போகணும் அப்படின்னா டெஸ்ட் எந்த ரிப்போர்ட்டும் தேவை கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் வேணும். அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், நார்மல் ஆஸ் யூஷுவல் ப்ரோட்டோகால்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் மகாபலேஸ்வர். அண்ட் சிக்கிம், சிக்கிம் போகிறோன்னா கண்டிப்பாக வந்து பீப்புள் வேக்சினேட்டர் கண்டிப்பாக பண்ணியிருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. அது 2 dose கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ 2 dose எடுத்துக்கோங்க மட்டுமே தான் சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அதை பார்த்துக்கோங்க. அவங்களோட ஸ்மார்ட் சிட்டி போர்ட்டல் ஒன்று வச்சுருக்காங்க உத்தரகாண்டில். ஸோ அதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆர்டிசிபிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். அது இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு அப்ளை இன் ஸ்மார்ட் சிட்டி போர்ட்டல் அண்ட் யூ நீட் டு டேக் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், நெகட்டிவ் ரிப்போர்ட் வேணும். அதுவும் 72 hours இருக்கணும். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மேக்ஸிமம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ பீப்புள் கேன் என்டர் ஃப்ரீலி, பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் பேஸ்டு கண்ட்ரின்றதுனால பீப்புள் அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம சேஃப்டிக்கு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு நல்லது, ஏன்னா பீப்புள் க்ரௌட் அவ்வளோ இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில். 2 days முன்னாடி கூட பார்த்தேன், லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்க, 4.5 lakhs ஆஃப் பீப்புள் டூரிஸ்ட் வந்திருக்காங்கன்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கு. அதுவும் மீறி லோக்கல்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மேனட்ரிங்க லடாக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்காமல் போகக்கூடாது. அண்டு 96 hoursக்குள்ளே இருக்க டெஸ்ட் ரிப்போர்ட் தேவைப்படுது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ரேப்பிட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ரேப்பிட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறது கண்டிப்பாக நெகட்டிவ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வேணும். அண்ட் ஆக்சுவலாக அங்கே வந்து நைட் கஃபி, வீக்கெண்ட் கஃபி போட்டிருந்தாங்க, அது இப்போ ரிலாக்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நைட் கஃபியூ இருக்குது, நைட் வந்து 8 PM டு மார்னிங் 7 AM ஸ்டில் கர்ஃபியூவில் தான் இருக்குது. அந்த டைம் மட்டும் வெளியே சுற்ற வராது. ஸோ 8 o'clockலாம் நீங்கள் ரூம்குள்ளேயோ காலேஜுக்குள்ளேயோ வந்துடணும். ஸோ சேஃபாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி உங்கள் பேசுனது என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.